மே தின வரலாறு. சென்னையின் அடையாளமாக விளங்குகின்ற காலப்பதிவுகளில் முக்கியமான ஒன்று உழைப்பாளர் சிலை. பெரும் தலைவர்களுக்கு மட்டுமே சிலைகள் உருவாக்கப்படும் நிலையில், அடித்தட்டு வர்க்கமாயினும் நாட்டையே தாங்கி தோளில் சுமக்கும் உழைப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அது. அத்தகைய உழைப்பாளர் நண்பர்களின் மகத்துவத்தை கொண்டாடும் நாள்தான் உழைப்பாளர் தினம் என்னும் மே தினம். இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் இயங்க மனித உழைப்புதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் ஒருவர் எதற்காக உழைக்கிறார்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக. நாள் முழுக்க உழைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? பெரும்பாலான நிறுவனங்களில் 8 மணி நேரம்தான் வேலை நேரம் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. அதற்கேற்பதான் ஊதியமும் தரப்படுகிறது. இந்த 8 மணி நேர வேலை என்பது, அதற்கேற்ற ஊதியம் என்பதும் எங்கே, எப்போது, எதற்காக, எப்படி நிர்ணயிக்கப்பட்டது? மிக முக்கியமான வரலாறு இது. அதுதான் தொழிலாளர் தினமான மே தின வரலாறு. 1880 ஆண்டுகளில் அமெரிக்காவில் தொடங்கி 1890 ஆண்டுகளில் பாரிஸில் உருவானதுதான் உலக தொழிலாளர் தினம், அதாவது மே 1. பள்ளி விடுமுறை காலத்தில் வருவதால் பலருக்கும் இந்த நாளை பற்றி பெரிதாக யோசிப்பதில்லை. மற்ற விடுமுறை நாட்களைப் போல இதுவும் ஒரு விடுமுறை நாள்தான் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு மாபெரும் பங்காற்றிய உழைப்பாளர்கள் முற்காலத்தில் 18 மணி நேர வேலை வாங்கப்பட்டனர். இதை எதிர்த்து தாங்கள் உழைக்க வேண்டிய நேரத்தை 8 மணி நேரமாக வரையறுத்து அதற்காக போராடி அந்த உரிமையை பெற்ற நாளே மே தினம். 18 நூற்றாண்டின் இறுதியிலும் 19 நூற்றாண்டின் தொடக்கத்திலும் மேற்கு நாடுகளில் ஒரு கொடுமையான வழக்கம் இருந்தது. நாளொன்றுக்கு 12 முதல் 18 நேரமும், சில சமயங்களில் 20 மணி நேரமும் வேலை செய்யும்படி தொழிலாளர்கள் நிர்பந்திக்கப்பட்டனர். இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம் இதற்கு எதிராக போராடியது. நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்யும் உரிமை தொழிலாளர்களுக்கு வேண்டும் என்பதுதான் அந்த இயக்கத்தின் கோரிக்கை. 1832 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பாஸ்டனில் கப்பலில் பணியாற்றிய தச்சு தொழிலாளர்கள் 10 மணி நேர வேலையை கோரிக்கையாக முன்வைத்து வேலை நிறுத்தம் செய்தனர். அதுபோல ஃபெடரல் பியாவிலும் பென்சில்வேனியாவிலும் இந்த கோரிக்கை முன்வைத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டமைப்பு 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. தொடர்ச்சியாக இயக்கங்களையும் நடத்தியது. இது மிகப்பெரிய தொழிலாளர் ஒற்றுமைக்கு வழிவகுத்தது. கருப்பு அடிமை தினம் ஒழிக்கப்பட்டதன் பின்னணியிலேயே இந்த இயக்கம் வலுப்பெற்றது. அதற்கு முன்பு கருப்பு அடிமைகள் தாங்கள் இறக்கும் வரை ஒரு எஜமானனின் கீழ் உழைத்து ஒடுங்கி துன்புறுத்த வேண்டியிருந்தது. அந்த கூட்டமைப்பு மே 1, 1886 அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது. இந்த இயக்கமே மே தினம் பிறப்பதற்கு காரணமாகும். 1886 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சிகாகோ நகரில் 250,000 தொழிலாளர்கள் கலந்து கொண்ட மே தின இயக்கம் பிறகு தொழில் நகரங்களான சிகாகோ, வாஷிங்டன், நியூயார்க், ஃபெடரல் பியா, மில்வாக்கி, சின்சினாட்டி, பால்டிமோர், பிட்ஸ்பார்க், டெட்ராய்ட் என அமெரிக்கா முழுவதும் 350,000 தொழிலாளர்கள் பங்கேற்ற மாபெரும் வேலைநிறுத்தம் தொடங்கியது. கோபம் கொண்ட தேசிய படையினர் தொழிலாளர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு தொழிலாளி கொல்லப்பட்டார். தேசிய படையினர் மீது குண்டு வீசியது யார் என்று எவருக்கும் தெரியவில்லை. ஆனால் அதை காரணம் காட்டி தொழிலாளர் இயக்கத்தின் மீது அடக்குமுறை ஏவப்பட்டது. தொழிலாளர் இயக்கத்தை முன்னின்று நடத்திய அனார்கிஸ்ட் அமைப்பை சேர்ந்த 8 பேர் மீது கொலை சதி திட்டம் தீட்டியதாக வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றம் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து தூக்கு தண்டனையும் விதித்தது. கொல்லப்பட்ட தொழிலாளர் தலைவர்களுக்கான இறுதி ஊர்வலம் 1887 ஆண்டு நவம்பர் மாதம் 13 நாள் நடந்தது. அந்த ஊர்வலத்தில் அமெரிக்க தேசமே அணி திரண்டது. நாடு முழுவதிலும் இருந்து 5 லட்சம் பேர் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி
அன்றைய தினம் அமெரிக்கா முழுவதும் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது. சிறைப்பட்டிருந்த மற்ற மூன்று தலைவர்கள் 1893 விடுதலை செய்யப்பட்டனர். 1889 ஜூலை 14 பாரிஸில் சோசியலிச தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர் மாநாடு கூடியது. கால்மார்க்ஸ் வலியுறுத்திய 8 மணி நேர பணிக்கான போராட்டத்தை தொடர்வது என்றும், 1890 மே 1 சர்வதேச அளவில் தொழிலாளர் இயக்கங்களை நடத்த வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்பட்டது. உலக தொழிலாளர்கள் அனைவரும் 8 மணி நேர வேலை நேரத்திற்காக போர்க்குரல் கொடுக்க வேண்டிய நாள் மே 1 என்று அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தொழிலாளர்களின் உரிமை கோரியும் அதற்கான இயக்கமும் வலிமை பெற்றன. நாளொன்றுக்கு 8 மணி நேரம் மட்டும் உழைக்கும் உரிமையும், வாரத்தில் 1 நாள் விடுமுறையும் உலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு வர தொடங்கின. உழைக்கும் மக்களை உலகம் மனிதாபிமானத்தோடு பார்க்க கற்றுக்கொண்டது. அமெரிக்க தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலைக்கான போராட்டமும் சிக்காகோ போராளிகளின் தியாகமும் தான் இன்றைக்கு மே தினமாக உழைப்பாளர்களின் தினமாக நம் முன் நிற்கிறது. பெரும் போராட்டங்கள்தான் மே 1 சர்வதேச தொழிலாளர்கள் தினமாக அனுசரிப்பதற்கு வழிவகுத்தன. இன்றைக்கு உலக தொழிலாளர்களின் ஒற்றுமை தினமாக மே தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்பதுதான் மே தினம் நமக்கு அளிக்கும் முழக்கமாகும். ஆனால் 8 மணி நேர உழைப்பு நிர்ணயம் என்பது பெரும்பாலும் படித்தவர்களுக்காகத்தான் உதவுகிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எனப்படும் கல்லுடைக்கும் கொத்தடிமைகள், தோட்ட தொழிலாளர்கள், ஆலை ஊழியர்கள், நெசவு தொழிலாளர்கள், ஒப்பந்த ஊழியர்கள், தினக்கூலிகள் என கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் ஒரு வேலை உணவுக்காகவும் தங்கள் குடும்பத்திற்காகவும் பகலிரவாக உழைத்து கொண்டுதான் இருக்கின்றனர். எத்தனையோ குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் டீக்கடை பணியாளர்களாக, வீட்டு வேலை செய்பவர்களாக, ஹோட்டலில் மேசை துடைப்பவர்களாக, கட்டிட வேலைகளில் மண்ணும் கல்லும் சுமப்பவர்களாக எத்தனையோ கடுமையான வேலைகளை செய்து வருகிறார்கள். அவர்களது பெற்றோர்களுக்கு அவர்களை படிக்க வைக்கக்கூடிய அளவு சம்பாத்தியம் இருப்பதில்லை. தங்கள் பிள்ளைகளுக்கு போதுமான உணவு கொடுப்பதற்கு கூட முடியாத அளவில்தான் அவர்களின் வருமானம் இருக்கிறது. அதனால்தான் அந்த சிறுவர்கள் வேலைக்கு வருகிறார்கள். இது எல்லோருக்குமான உலகம். எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்க நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? இந்த மே தினத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கேள்வி இது. அனைத்து உழைப்பாளர் நண்பர்களுக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள்.